வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ பார்க்குற மூலிமா உங்களுக்கே வந்து மார்க்கெட்டுடைய பிரேக் அவுட் ரேஞ்சஸை பற்றியும், அது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து ட்ரெண்ட் எங்கே இருக்கும் அதை பற்றியும் வந்து உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்களே வந்து பைசல் வந்து பண்ணலாம். அதுக்கு ரொம்பவே வந்து இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் புதுசாக வர்றவங்க பிக்னர்ஸ் பார்க்குறீங்கன்னா சார்ட்டை வச்சு உங்களுக்கு ஒரு மார்னிங் வியூ எப்படி நடந்துச்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கவும், ஈவினிங் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலில் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு. மார்னிங்கில் க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 4,442 ரேஞ்ச் கிட்டே வந்து மார்னிங்கில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ்லேயே போயிட்டே இருந்துச்சு. 12 மணிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா 12:00 இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 445 ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் நடந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போக ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து பையிங் ட்ரெண்டில் மேலே வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து பையிங் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது ட்ரெண்டு வந்து மேலே தான் வந்து போய்கிட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து இதுக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லாட்டி இங்கே இந்த ரேஞ்சு கீழே வந்தால் மார்க்கெட் வந்து மாற சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா? ஸோ அந்த ரேஞ்சு வந்து இந்த மார்க்கெட் வந்து 12 PM அப்புறமும் இப்போ ஒரு 3 PM வந்து நடந்த இந்த ட்ரேடிங் ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ட்ரேடிங் ரேஞ்ச் 4450 இந்த ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கு ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல் ட்ரெண்ட் போகிறதுக்குரிய ரேஞ்சாக வந்து இது மாறுறதுக்குரிய சான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரிகாஷனாக முன்னாடி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 4470 ரேஞ்சுக்கிட்டே வந்து நீங்கள் ப்ரிகாஷனாக இருக்கலாம். 4470 68 ரேஞ்செலாம் பிரேக் ஆச்சு அப்படின்னாலே ஓரளவுக்கு செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங்லேயே வந்து ஒரு மூமெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்லே தான் வந்து கண்டினியூ ஆச்சு. அது ஒரு அப் ட்ரெண்டாகவே ஃபுல்லாகவே வந்து போய்கிட்டு இருந்துச்சு. சின்ன இடையில ஒரு 12 PM கிட்ட மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக இறங்க ட்ரை பண்ணுச்சு. பட் ஆனால் ட்ரெண்டு வந்து மேலே பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஜிங்க் வந்து நல்லா மேலே தான் வந்து போய்கிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய அந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப்பான ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 206. ஸோ இந்த 206 ரேஞ்சுக்கிட்ட தான் வந்து ஜிங்க்கு மினிக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 206 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் அகெயின் வந்து மார்க்கெட் மேலே போகாது. ஸோ இதுக்கு ஒரு டவுன் ரிவர்சல் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 204.5070 இந்த ரேஞ்ச் கிட்ட தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இங்கே தான் ஒரு டேர்ன் ஓவர் நடக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஜிங்க் வந்து அகெயின் வந்து செல்லிங் சைட் போகிறதுக்கு நிறையாவே வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 445 ரேஞ்சுக்கிட்ட ஓப்பன் ஆகி அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 11 PM அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ட்ரெண்ட் போக ஆரம்பிச்சு ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் போச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா 443 ரேஞ்சு, இந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதால் மார்க்கெட்டால் காப்பர் வந்து பிரேக் பண்ண முடில. அதனால் இந்த ரேஞ்ச்கிட்ட தான் வந்து அகெயின் ஒரு பிரேக் அவுட் நடந்து அப் ட்ரெண்டில் வந்து போய்கிட்டிருக்கு. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து பையிங் ட்ரெண்டில் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் இல்லாட்டி ரிவர்ஸ் சேஞ்ச் இல்லாட்டி நீங்கள் ஒரு ப்ரிகாஷனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு 446 ரேஞ்ச், 445.50 இந்த ரேஞ்சு தான் வந்து. ஸோ இந்த ரேஞ்சு கிட்டக்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பர் வந்து ஒரு ரிவர்சல் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா மட்டும் செல்லிங் சைடு போகிறக்கூடிய ரேஞ்சாக வந்து காப்பர் மாறுற சான்ஸ் இருக்கனால நீங்கள் இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆச்சுன்னா காப்பரில் செல்லிங் போங்க. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்.
ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.